இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்பவே பணக்காரன். ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட அவன் இன்ன வரைக்கும் உண்மையே சொல்லவே இல்லை. இப்போ ஒரு மாலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டாக. அந்த பொண்ணு வந்துடுறா, ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே. இந்த பையன் என்ன சொல்கிறான், உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு, நான் எனக்கு எது வேணாம் அப்படின்னு சொல்கிறா. பரவாயில்ல எடுத்துக்கோன்னே அந்த பொண்ணு, சரி நான் ஒன்றே ஒன்று எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போய் பார்ப்பா. ட்ரெஸ்ஸோட காஸ்ட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடையை விட்டு வேகமாக வந்துடுறா. அடுத்து ஒரு கடைக்குள்ளே போகிறா, அங்கேயும் அதேமாரி தான் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த பையன் ரொம்பவே சிரிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட உண்மையை சொல்ல ரொம்பவே தயங்குறான். இப்போ அந்த பையன் ஒரு ஃபோன் பேசணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கிளம்புறான். அந்த பொண்ணுக்கிட்ட நீ செலக்ட் பண்ணிட்டுரு அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவன் போய் அந்த ஃபோனை பேசி முடிச்சுட்டு வந்துடுவான். இப்போ அந்த இடத்துக்கிட்ட திடீர்னு அவங்க ஒருத்தவங்க, உங்களுக்கு 90% ஆஃப் இருக்குது, நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு 80% ஆஃபரேஜ் இருக்குது, சரி நான் போய் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஆனால் எதுக்கு அந்த ஆஃபர் போகுதுன்னே அந்த பொண்ணுக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணு அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு ஒன்று செலக்ட் பண்ணி அந்த கடையை விட்டு கிளம்பிடுவா. கிளம்பும்போது அந்த மேனேஜரும் ரொம்பவே சிரிச்சு ரொம்ப சந்தோஷமாக அனுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு வாக்கி டாக்கி எடுத்து பேசினாங்க. பாஸ் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டோட வராரு, அவரோட பாஸை யாருமே காட்டிக்காதீங்கன்னு சொல்லி வாக்கி டாக்கியில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லா செக்யூரிட்டியும் கேட்டுட்டு சைலண்டாகவே இருந்துருவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோயினே அந்த மாலை விட்டு வெளில போயிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் டமாட்டோ பிச்சா சப்ஸ்கிரைப்